ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் பருவாய் அருள்வாய் புவனே. பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள். தலைமை சுபகிரகம் சொல்லலாம் குருவை. ஏன்னா குரு பெயர்ச்சியை தான் நம்ம எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்பார்ப்போம். அப்பேற்பட்ட குரு வந்து இந்த காலகட்டம் வக்ரம் அடைகிறார். நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும். அதற்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரமானா என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது என்பதுதான் இந்த பதிவுகள்ல பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா குரு பார்வை வந்து நம்மளுக்கு ரொம்ப சுபத்துவத்தை தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பார்வை இப்ப வக்ரம் பெற்று கொடுக்கறதுனால அதிவேகமாக செயல்பட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். வக்ரன்னாலே இயல்புக்கு மாறான நிலை, அதிவேகம். அவர் வந்து இன்னும் ஃபாஸ்டா வேலை செய்ய போகிறாரு. ஏன்னா ஒரு சுபருடைய வீட்டில் இருந்துதான் ஒரு சுபகிரகம் வக்ரம் ஆகுது. அதனால 12 ராசி லக்னங்களுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் இவர்கள் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை அடைகிறாங்க என்பதை இந்த பதிவுகள்ல காண இருக்கிறோம். 12 ராசியினருக்கும் நம்ம ஒரு தெளிவான பலனை வந்து கொடுத்துருக்குறோம். அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையா பார்த்து உங்களுடைய இந்த 4 மாத காலங்கள் அவர் ஏறத்தாழ வந்து வக்ர நிலையில இருக்க போகிறார். அந்த காலகட்டம் நீங்க என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை எல்லாம் செயல்படுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் தெளிவாக காணலாம். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை வந்து காணவிருக்கிறோம். மேஷ ராசிக்கு குருவானவர் 9-12 உரியவர். அப்ப பாக்கியாதிபதி நமக்கு விரையாதிபதி, மிக சுபத்தை தரக்கூடியவர். இந்த காலகட்டம் 2ஆம் இடத்திலிருந்து வந்து வக்ரம் ஆகிறார். அப்ப மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல நம்ம பொருட்கள் வாங்கல் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கமிட்மெண்ட்ல எல்லாம் எதையும் வந்து நம்ம வந்து சீக்கிரமா வந்து ஒரு வார்த்தைகள் எல்லாம் விட்டுடக்கூடாது. விரயங்கள் அதிகப்படியாகும். ஏற்கனவே வந்து நிறைய விரயங்கள் ஆகி கொண்டிருக்கிறது. இப்ப சுப விரயங்களை துரிதப்படுத்திக்கொள்ளணும். இந்த காலகட்டத்தை திருமணத்தை முடிச்சிடணும், இந்த வீடை வந்து நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணிடணும், அதே போல நம்ம வந்து ஒரு ஆன்மீக பயணம் போயிடணும், ஒரு குலதெய்வ வழிபாட்டை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசரமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வந்து ஒரு குழந்தை பிறப்புக்கான வைத்தியெல்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து கிடைக்கப்படுவது. அதே போல மாணவர்களுக்கு வந்து ஒரு படிப்புல வந்து நல்ல ஒரு பெருநாட்டு கல்வி எல்லாம் கிடைக்கப்படுது. ஒரு படிப்புல மந்தத்தன்மை இருக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடு மூலம் சரி பண்ணி கொள்வது. அதே போல வெளிநாட்டு கல்விக்கான ஒரு லோனு, அதற்கான ஒரு வழிமுறைகள்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்குலாம் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்பத்துல வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையோ பிரச்சனைகளையோ பெருதப்படுத்தாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு தொழில் செய்யற இடங்களாகட்டும், இல்ல ஒரு உறவு சார்ந்த விஷயமாகட்டும், இல்ல அக்கம் பக்கம் ஆகட்டும், இந்த காலகட்டம் வந்து நீங்க வந்து ஒரு உறவுகளை வந்து அனுசரித்து செல்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழில வந்து இருப்பதை வைத்து அப்படியே வந்து நீங்க வந்து கடந்து வந்துடலாம். தொழில ஒரு சிலருக்குலாம் வந்து இதே குரு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு, வக்ரமாயி இருக்கிறாருன்னா தொழில வந்து மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வெளியூர் வேலை, அதே போல ஒரு பண வருவாயும் ஒரு சிலருக்கு வந்து தடைகள் நீங்கி அந்த பத்தியும் கொடுத்துருவாருன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், பணம் கொடுத்தல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன்லையும் உறவு சார்ந்த சொந்தத்துக்கு தான் கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து இந்த காலகட்டம் கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மன வருத்தப்பட வேண்டாம். குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்க படிப்பு, அவங்க திருமணம், அவங்க வேலை வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தத்துல மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு முதலீட்டிலையோ இல்ல ஒரு கமிட்மெண்ட்ஸ்லயோ ஈடுபடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து அனைத்து செயல்களுமே ஒரு நார்மலா கடந்து வந்துருவீங்க. இந்த வக்ர காலங்களை ஏற்கனவே வந்து சனி வந்து உங்களுக்கு வக்ரமாகி அளவில் தொழில வந்து ஒரு ப்ரெஷரு, ஒரு மன அழுத்தம் இதையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் அவரும் வந்து வக்ர நிவர்த்தி ஆகி குருவும் வக்ரமாகிற காலகட்டத்துல கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையும் கவனத்தை வந்து நீங்க எடுத்து செல்லலாம். இதே வந்து உங்களுக்கு தசாபுத்திலாம் சிறப்புலன்னா கூடுதல் கவனம் தேவை. தசாபுத்தியும் சிறப்பா இருந்து குருவும் வக்ரமாக இருக்கிறாருன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இயல்புக்கு மாறாக நடக்கவே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் குரு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய வெல்விஷர், நம்மளுக்கு வழிகாட்டியா இருந்தவங்க, இவங்களெல்லாம் வந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவது, அவங்களுக்கு தேவையானதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்ட நிலையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்து கொடுப்பது,
அதே போல பெரியவர்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதையோட நடந்து கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள்லாம் ஏற்படும். அதையெல்லாம் வந்து நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு அவசியம் வந்து நீங்க வைத்துக் கொள்ளலாம். எங்கேயாவது ஒரு வழக்கு வம்பு அதெல்லாம் இருந்ததுன்னா தேவையில்லாம அந்த இடத்துல எல்லாம் போய் நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. எந்த ஒரு குடும்பத்திலயே போய் நீங்க நின்று அவங்களுக்கு போய் ஒரு சொல்றதோ, ஏன்னா நம்ம நல்ல இதெல்லாம் சொன்ன போனாலும் அந்த இடத்துல வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடும். அதனால இயல்பா சொல்ல போவீங்க, அது வேற விதமான பிரச்சனைகளையும் எடுத்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து வகையிலையும் ஒரு வந்து ஒரு விலை மதிப்புள்ள பொருட்களை, ஒரு தங்க நகைகளை, இதெல்லாம் வந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஞாபக மறதியாகவோ இல்ல அது வந்து அதை வந்து தொலைந்து போகிறதுக்கு கூட வந்து வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த காலகட்டம் வந்து ஒரு எல்லா ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கூடுதல் கவனம் தேவை. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் திருமண தடைகள் வந்து நீங்கும். அவங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம், இந்த புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவது அவ்வளவு சாதகமாக இருக்காது. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, அதே போல ஒரு பொருளாதார வருவாயெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தராயண நட்சத்திரத்துக்கு தொழில நல்ல ஒரு பதவி உயர்வு, அதே போல ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு பணியிடை மாற்றம் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்க சுய ஜாதகம் தான். உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி எல்லாம் நடக்குது, அந்த தசாபுதிகள் உங்களுக்கு இப்படிதான் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுது என்பதை பொறுத்துதான் இந்த பலன்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குருநாளே குழந்தைகள் தான், 5 வயதுக்கு உட்பட்ட இல்ல 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஆடை தானம், அன்னதானம், வஸ்திர தானம். குருன்றாலே பேரறிவாளர். அப்ப ஒரு அவங்க படிப்புக்கு தேவையான ஒரு நோட் புக், பென்சில், பேனா இதெல்லாம் வாங்கி தருவது, அதே போல அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு ஃபீஸ் கட்ட உதவி செய்வது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குருவை வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். வியாழந்தோறும் நெய் தீபமோ இல்ல நல்லறை தீபமோ ஏற்றி நீங்க வந்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது, இல்ல குருவுக்கு கொண்ட கடலை கூட நிவேதனம் செய்து பிரசாதமாக விநியோகிக்கும் பொழுது குருவானவர் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிவார். ஏன்னா மேஷ ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர்தான் பாக்கியத்தையும் தரக்கூடியவர். அவர் இந்த காலகட்டம் மக்கரமாகும் பொழுது இன்னும் வந்து நம்ம சாதகமாக இருக்கோ இல்லையோ நம்ம முழுமையான பலனை பெறுவதற்கு இந்த எளிய வழிபாடுகள் மூலம் நீங்க அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். மேஷ ராசி லக்னத்தார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.